அனைவருக்கும் வணக்கம். இது மீனாட்சி வீட்டிலருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம காய் சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பமிளகாத்தூள், புளி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ சமைக்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், தோரம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த காய்கறி வேணுன்னா நீங்கள் இந்த காய்கறிகளை வச்சு செஞ்சுக்கலாம். மாங்காய் போடுறீங்கன்னா கடைசியாகவே போடுங்க. இப்போ வந்து மூடிட்டு விசில் போட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ லைட்டாக மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் 2 ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறம் கடுங்குளுத்த பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம், கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட போகிறோம். நம்ம வந்து மாங்காயை கடைசியாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் குழம்பமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை, கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது வந்து மீனாட்சி வீட்டு சாம்பார் பொடி. இது நாங்களே தயார் பண்ணுறோம். இது நல்லா சுவையாக இருக்கும். இதை போட்டால் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம், பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வந்து போட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கணும். சுவையான காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி வீட்டுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதை செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.